Om Sai Ra. Sai Ra. Om Sai Ra. Sai Ra. Om Sai Ra. Sai Ra. Anbe Sai Ra. Per Anbe Sai Ra. Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra. சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே, நம்மளுடைய சாயப்பா நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்டிலையும் வாசம் செய்து கொண்டேதான் இருக்காங்க. இதை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னாவே போதும், வாழ்க்கையில் கிடைக்காத சந்தோஷமும் கிடைக்காத பேரின்பமும் இங்கே தாராளமாக கிடைக்கும். நம்ம வீடு எதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இன்னைக்கு சாயப்பா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக யோசிச்சிங்கன்னா இதன் மூலமாக வரக்கூடிய மாற்றங்கள், நம்ம இனி எப்படி வாழப்போகிறோம், சங்கடத்தை எப்படி தீர்க்க போகிறோம், எந்த அளவுக்கு அகங்காரத்தை விட்டு நல்ல மனுஷனாக வாழப்போகிறோம் அப்படின்ற எல்லா விஷயமும் தெரியும். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாள் எப்படி இருந்தது, நேற்று எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நாளைக்கு பற்றி கவலைப்படாதீங்க, இன்னைக்கு இந்த நாளில் நாம் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை வந்து ஆன்மீக வழியில் நீங்கள் தேடணும். எகைன் சொல்கிற, இந்த ஆன்மீக வாழ்க்கை அப்படின்றது இருக்கிற இடத்த விட்டுட்டு ஓடுறதுக்காக இல்லை, இருக்கிற இடத்துல சாதிக்கணும் சாதனை செய்யணுன்றதுக்காக தான் இந்த வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நேற்று ஒரு சாயிராம் வந்து ரொம்ப நேரம் ஆடியோ கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆன்மீகன்னா இந்த உலகத்தை விட்டு இந்த உலகத்தை வெறுக்கணுமா, எல்லாமே மாயையா அப்படி இப்படின்னு சொல்லி. அது கிடையாது. ஆன்மீகம் அப்படின்னா அன்பு செலுத்துறது தான் ஆன்மீகம், வெறுக்கிறது ஆன்மீகம் கிடையாது. ஏன்னா கடவுளுடைய குழந்தைங்க தான் இங்கே நீங்களும் சரி நானும் சரி எல்லாம் சரி, எல்லா உயிரினங்களும் கடவுளுடைய செல்ல குழந்தைங்க தான். கடவுளுக்கு ஒரு எறும்பும் ஒன்று தான், ஒரு பெரிய காண்டா மிருகமும் ஒன்று தான், மனுஷனும் ஒன்று தான், செடியும் ஒன்று தான், உயிர் இருக்கிற அனைத்தும் கடவுளுடைய சொந்தம். இந்த இயற்கை அனைத்தும் கடவுளுடைய சொந்தம். நாம் எல்லாரும் கடவுளுடைய சொந்தக்காரங்க தான். நம்மளாக வச்சுக்கிட்டோம், ஒரு கூட்டம் கூட்டமாக வாழ்ந்துட்டோம். இவங்க மாமா, இவங்க மச்சான், இவங்க அத்தை, இவங்க மாமா, எனக்குன்னு ஒரு கூட்டம் அது இதுன்னு சொல்லி முதல் சொந்தம் கடவுளுடைய சொந்தங்கள் தான் நாம் அனைவரும். அப்போ கடவுளுடைய சொந்தம் அப்படின்னும் போது நம்மக்கிட்ட என்றைக்கும் நான் தான் பெரியவ, நான் தான் படித்தவ, நான் தான் வந்து துட்டு நிறையா வச்சுருக்கிறவ, நான் தான் செல்வாக்கு மிகுந்தவ அப்படின்னு ஒரு விஷயமே இருக்காது. ஏன்னா எல்லாரும் பொதுவான மனிதர்கள். அந்த பொதுவான மனுஷங்களாக நம்ம என்றைக்கு எல்லாரையும் பார்க்குறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மறுமலர்ச்சி அடைய போகிறோம் அப்படின்றது தான் இங்கே அர்த்தமாகுது. அப்போது உங்களோட வாழ்க்கையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. அதன் மூலமாக எதிர்பார்க்காத வாழ்க்கையையும் சாயப்பா நமக்கு அமைச்சு தருவாங்க.
ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில பத்தி எப்படிங்க இருக்குது வாழ்க்கை அப்படின்னா, எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னா உடனே வாழ்க்கை வெக்ஸ் ஆயிடுறாங்க, வெறுத்து போயிடுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இது கிடைக்கும்னு சொல்லி, ஆனால் கடைசி வரைக்கும் போராடுன கிடைக்கல. இது வந்து அவங்க வாழ்க்கையில் வெறுப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்துக்கும் உழைச்சா கண்டிப்பாக இப்படி தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யாராலையும் எதிர்பார்க்க முடியாது. அது சிலருக்கு கிடைக்குது, பலருக்கு கிடைக்கல. ஸோ கிடைச்சவங்களுக்கு அடுத்த தடவையும் அதே மாதிரி எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குதா யோசிச்சு பார்த்தீங்களா? நிச்சயமாக இருக்காது. ஸோ நம்ம கிரிக்கெட் மேட்சை கூட சொல்லலாம். அப்படியே ரொம்ப பீக்கரம் வந்துக்கிட்டே இருப்போம். செமிஃபைனலில் வந்து எலிஜிபிள் ஆகும், குவார்டர் ஃபைனலில் எலிஜிபிள் ஆகும், ஒரு மேட்சில் கூட தோக்காமல் வந்துக்கிட்டே இருப்போம். கடைசியில் ஃபைனல் மேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது கௌரவ தோல்வின்றது கூட கிடையாது, போராடியும் தோல்வி அடைய மாட்டோம். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்க்கும்போது ஹார்ட் பீட் எகுறோம். இப்போ நான் மேட்ச் பார்க்கறது இல்லை, எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம ஹார்ட் பீட் எகுறதுக்கு மாதிரி இருக்கோ அதை எல்லாத்தையும் விட்டாச்சு. எதுக்கு அந்த ஒரு த்ரில்லிங்கை வந்து அனுபவிச்சு அது மூலமாக மனசை வந்து ஒரு மாதிரி இது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்ன ஆகுது, எல்லாமே எதிர்பார்த்தோம் நல்லபடியாக வந்தது, இந்த இடத்துல நமக்கு வரலையே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். அப்போ எதுவுமே தொடர்ந்து ஒரே மாதிரி நடப்பது இல்லை. அப்போ நடப்பவை அனைத்தும் கடவுளால் தீர்மானிக்கப்படுது. அப்போ எதிர்பார்த்து ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எதிர்பார்க்காம நம்மளுடைய செயல்களை சிறப்பாக செஞ்சாவே போதுமே. ஒரு மனுஷன் எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறவனுக்கு வாழ்க்கையில் என்ன வெற்றி கிடைச்சாலும் அது நிம்மதியை தேடி தரவே தராது. ஏன்னா அவனுக்கு ஒரு பயம், இந்த வெற்றி வந்துடுச்சு அடுத்த வெற்றி கிடைக்குமா அப்படின்னு. அடுத்த வெற்றியும் அவன் எதிர்பார்த்த மாதிரி வந்துடுது, மறுபடியும் இன்னொரு வெற்றி கிடைக்குமா, இப்படி தொடர்ந்து இருக்கிற நிகழ்காலத்தில் எதையும் அனுபவிக்கவே மாட்டா, அனுபவிக்க மற்றவங்களுக்கு விடவும் மாட்டா, தானும் வாழ மாட்டா அடுத்தவனையும் வாழ வைக்கவே மாட்டா. இதில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கா. எந்த ஒரு மனுஷன் நிகழ்காலத்தில் சந்தோஷமாக நம்பிக்கையோட புன்னகையோட நிம்மதியாக இருக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். ஸோ தோத்தவன் தான் புலம்புறான்னா ஜெயிச்சவனும் புலம்புறான். அப்போ எங்கே இருக்கு நிரந்தரமான நிம்மதி அப்படின்னா, அது கடவுளுடைய பாதத்திலையும் நீங்கள் மற்ற மனுஷங்க மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பிலையும் மட்டும்தான் அந்த நிம்மதி இங்கே இருக்கு. நல்லா லிசன் பண்ணுங்க. காரில் போகிறவனும் அழுகுறான், சைக்கிளில் போகிறவனும் அழுகுறான், சைக்கிளே இல்லாமல் இருக்கிறவனும் அழுவுறா. ஸோ ஹாப்பி கிடையாது, ஒரு கான்ஃபிடென்ட் வரவே இல்லை. தொடர்ந்து வெற்றி பெறணும் அப்படின்னு அதிலே ஒரு போராட்டமாயிடுது. வாழ்க்கையில் போராட்டங்கள் நிறைஞ்சது தான் சொல்கிறோம், ஆனால் அந்த போராட்டத்தை அன்பின் மூலமாக நீங்கள் போராடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் தோல்வி அப்படின்றது திரும்பி கூட பார்க்காது. அன்பு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களோட அகங்காரம் அப்படின்ற ஒரு விஷயம் அழிக்கப்படுது. அன்பு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் மேலோங்கி நிற்குது. உங்கள் வாழ்க்கை பலருக்கு நல்ல படிப்பினையும் உங்கள் வாழ்க்கையில் தெளிவான வழிகளையும் அது கொடுக்குது. நல்ல முயற்சிகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். முயற்சிகள் கிடைக்குது, நல்லா உழைக்கிறீங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழறீங்க. தொடர்ந்து இன்பமாக இருக்கீங்க, ஆனந்தமாக இருக்கீங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த உலகத்தில் ஆனந்தமாக வாழ முடியுமா, ஆனந்தம் இருக்கா? இன்றைக்கி வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் அழுக்குறலும் துன்பங்களும் தானே இருக்குது.
அந்த ஆனந்தம் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு தேடுறாங்க. நீங்கள் வெளியில் எந்த அளவுக்கு தேடுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த விஷயத்தில் கண்டெடுக்கவே மாட்டீங்க. வெளியில் நீங்கள் என்னதான் தேடுனாலும் அது நிச்சயமாக கிடைக்காது. ஆனந்தம் அப்படின்றது உள்ளே இருந்து வரணும். உள்ளே இருக்கிற அந்த வெளிப்பாடு தான் ஆனந்தம். அப்போ இங்கே எல்லா ஆனந்தமும் எல்லா சந்தோஷமும் எல்லா நிம்மதியையும் மனுஷன் தனக்குள்ள வச்சிருக்கா. அந்த பொக்கிஷத்தை வச்சது யாரு? கடவுள். கடவுள் தான் அந்த பொக்கிஷத்தை வச்சிருக்காங்க. ஒரு பேரானந்தம் பேரின்பம் எங்க கிடைக்குது அப்படின்னா அது கடவுளுடைய திருவடியில மட்டும்தான் கிடைக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த பாட்டு வேணாலும் கேளுங்க, எந்த பாட்டு வேணாலும் கேளுங்க, சினிமா பாட்டு எது வேணாலும் கேளுங்க, ஆனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுள் பாட்டை நீங்க கேட்டு பாருங்க. நான் வந்து கந்த சஷ்டி கவசம் அந்த சாங் நான் சின்ன வயசுல இருந்து கேட்ட சாங். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த சாங்கை சவுண்டு வச்சு கேட்கும்போது அதில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன், அந்த சாங் முடிகிற வரைக்கும் 20 நிமிஷம் கையை கட்டி கண்ணை மூடி நான் ரிலாக்ஸ்டாக உட்காந்து கேட்கும்போது மனசில் இருக்கிற அத்தனை துக்கங்களும் மனசில் இருக்கிற அத்தனை எதிர்மறை எண்ணங்களும் ஓடி போயிடும். கந்த சஷ்டி கவசம். ஏன் சின்ன வயசில் இருந்தே அந்த சாங் வந்து மனசுக்குள்ள நுழைச்சது. கடவுளுடைய அந்த பரிபூர்ணமான அந்த பிளஸ்ஸிங் அந்த சாங்குக்கு இருக்கு. எல்லா சாங்குக்கும் அதே மாதிரி எஸ்பிபி சாங்ஸ். இப்போ நான் ரீசண்டாக சாய் கீதம் சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று அது யூடியூப்ல இருக்கும், கேளுங்க. அந்த சாய் கீதம் 30 மினிட்ஸ் சாங்கு. ஒவ்வொரு வரியையும் அது வந்து சிங்கர் வந்து சரியா எனக்கு யாரும் தெரியல, ஆனால் ரொம்ப எக்ஸலண்ட் மிடில் ஏஜ் கர ஒருத்தர் தான் பாடியிருக்காங்க. ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் அந்த பாட்டு. ஸோ இதெல்லாம் எதுக்கு கேட்குறேன்னா, எப்பெல்லாம் மனசு சோர்வாக இருக்குதோ அப்பெல்லாம் இது மாதிரி கடவுளுடைய சிந்தனை உண்டான பாடல்களை கேட்கும்போது மனசும் ரிலாக்ஸ் ஆகுது, மைண்டும் ஃப்ரீ ஆகுது, பிரெயினும் செம்ம டாப் லெவலில் இருக்குது, மனசு லேசாகுது, கடினமான மனசு லேசாகுது. மனசு லேசாயிடுச்சுன்னா எல்லாமே இட்ஸ் வெரி கிளியர். அதுக்காக நாங்கள் மற்ற பாட்டை கேட்க வேணாம்ல, ஆனால் மற்ற பாட்டை விட சிறப்பு எல்லா கடவுள் பாட்டுக்கும் இருக்குது. ஸோ எல்லா கடவுளும் ஒரு அல்லா சாங்காக இருக்கட்டும், ஜீசஸ் சாங்காக இருக்கட்டும், என்ன சம்திங் இந்த ஃப்ளூட், வெறும் ஃப்ளூட்டில் மட்டும் இருக்கக்கூடிய மியூசிக் இருக்குது பாருங்கள், அது இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 1/2 hour நீங்கள் வந்து அதுக்கு நேரத்தை தயவு செய்து ஒதுக்குங்க. ஆஃப்டர்நூன் ஹவர்ஸில் தூங்குறத தாண்டி இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து உங்கள் காது ஷார்ப்பாக்குங்க. ஒரு நல்ல விஷயங்களை உள்ள விடுறீங்க. எப்பயுமே தத்துவத்தை பேசிட்டு இருந்தால் வாழ்க்கை போர் அடிச்சிடும். ஒரு இயல்பான மனுஷங்களாக வாழ்ந்தாதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். யதார்த்தமான வாழ்க்கையை வாழணும், மனசில் இருக்கிறத பேசணும். ஒருத்தவங்க கிட்ட பொய் பேசுறதாலேயோ, பொய் பேசினா அவங்க சிறப்படைவாங்க, அதன் மூலமாக நமக்கு பயனடைவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவோ நாம் என்றைக்கும் இருக்கக்கூடாது. மனசில் என்ன இருக்குதோ அதை சொல்லுங்க. இருக்கிறத இருக்குதுன்னு சொல்லுங்க, இல்லாததை இல்லாததுன்னு சொல்லிடுங்க. அதை தாண்டி வேற எந்த கஷ்டம் வந்தாலும் அது பெரிய கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ மனசு ஃபுல்லா ஒரு பெரிய ஒரு நிம்மதி கிடைக்குது. ஏன்? நம்ம செயல்கள் மூலமா. இப்போ உங்களுக்கு வெளிப்புறமா செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் சிறப்பா இருக்குது, உள்முகமா இருக்கக்கூடிய அத்தனை எண்ணங்களும் தூய்மையாகுது. ஒரே கல்லில் 2 மாங்காய். உள்ள எண்ணங்கள் தூய்மையாக இருக்க, புனிதமாக பெருக, கடவுள் நிரந்தரமாக குடியிருக்காங்க. அப்போ அவர் வந்து ஆளுமை செய்கிறார். யாரே? கடவுள். நம்ம எந்த மனுஷனும் நம்மளை ஆளுமை செய்யலை. இப்போ செய்யக்கூடிய மனிதர் யாரு அப்படின்னா கடவுள். கெட்ட எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு கெட்ட மனுஷங்க தான் ஆளுமை செய்யறாங்க.
நல்ல எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா, முதல்ல நல்ல செய்திகளை காதுக்கும் மனசுக்கும் மூளைக்கு கொண்டு போகணும். காதின் வழியாக மனசு தொடணும், மனசின் மூலமாக மூளைக்கு போகணும். இப்போ உடம்புல அத்தனை செல்களும் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிடாச்சு. எண்ணங்களை எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான எண்ணங்களாக நீங்கள் கொண்டு வந்து நிற்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளும் ஆரோக்கியமாக இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் கூர்ந்து கவனிக்கப்படுது. யார் கவனிக்கிறாங்க? உலகத்தில் இருக்கிற மக்கள். உடனே தயவு செய்து உலகத்தில் இருக்கிற மக்களா, என் குழந்தைங்க கவனிச்சாவே போதுமே, என் குழந்தைங்க மதிச்சாவே போதுமே அப்படின்னு நீங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கீங்க. உங்களை வட்டத்தை தாண்டி தான் சாய்ப்பை கொண்டு போக போகிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் சாயப்பாவுடைய பாதம் வந்தாச்சு, நம்ம வீடு புண்ணிய பூமியாக மாறிடுச்சு. நீங்கள் சாதாரண கல் இல்லை, வைரக்கல். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான மனுஷன் நீங்கள் தான். அதுக்கப்புறம்தான் மற்றவங்க. முதல்ல உங்களோட வாழ்க்கையை சாயப்பா மாற்றுறாங்க. உங்களுடைய நல்ல எண்ணத்தின் அடிப்படையில், நல்ல மனசின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை மாறுது, மாறிக்கிட்டே இருக்குது, மாறப்போகுது. எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா, எவ்வளோ நாட்களில் நீங்கள் சில பயிற்சிகளை மேற்கொள்கிறீர்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் வாழ்க்கை. பயிற்சினா பெருசாக ஒன்றும் கிடையாது. வாங்க பயிற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10,000-20,000 உட்கார வச்சு ஏசி ரூமில் உட்காந்து கிளாஸ் நடத்தலை. அப்படிப்பட்ட எண்ணம் என்றைக்கோ நம்ம வாழ்க்கையில் இருக்கவும் இருக்கக்கூடாது, இருந்துடவும் கூடாதுன்றதில் நான் ரொம்ப 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 தெளிவாக இருக்கேன். பயிற்சின்றது என்னது? உங்களை நீங்களே உள்நோக்கி பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். முதல்ல உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் பலம் பலகீனத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை தாண்டினதை தாண்டி வேற எங்கேயும் யாரும் உங்கள் வாழ்க்கையை எந்த மனுஷனாலையும் மாற்றிடவே முடியாது. கடவுள் நினைச்சா மாற்றலாம், நீங்கள் நினைச்சாதான் கடவுள் நினைப்பார். கடவுள் நினைச்சா பரவாயில்லையே, கடவுள் வாழ்க்கையை வாழ வச்சா பரவாயில்லையேன்னு நம்ம நொண்டி சாக்கு சொல்ல வேண்டாம். முதல்ல நாம தான் சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அன்பே சாயில் நம்ம என்ன சொல்கிறோம்? உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தை வெளியில் கொண்டு வரோம், அதெல்லாம் மறந்து போயிடுச்சு, எதுவுமே புதுசாக நம்ம கொண்டு வரலை. எந்த ஒரு மனுஷனும் புது கண்டுபிடிப்புகளை பிடிக்கல, ஏன்னா எந்த மனுஷனும் கடவுள் கிடையாது. எந்த மனுஷனாவது கடவுள் அப்படின்னா அவங்கள ஒதுக்கி வைங்க. ஏன்னா எந்த மனுஷனும் புதுசாக உங்கள் வாழ்க்கைக்கு வழி சொல்லலை. நான் புதுசாக வழி சொல்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து அவங்க பின்னாடி போவாதீங்க. அவங்களுடைய பாவங்களும் உங்களை சேர்ந்துடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் உள்முகமாக திருப்புங்க. ஏன்னா சாயப்பாவே கடவுளுடைய மெசஞ்சர், ஜீசஸும் கடவுளோட மெசஞ்சர் தான் சொல்லியிருக்காங்க. யாரு கடவுளோட அவதாரம் அப்படின்னு சொல்லவே கிடையாது, ஜீசஸே சொல்லலை. நம்ம சாயப்பாவும் எங்கேயும் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் தன்னை கடவுள், கடவுளோட அவதாரம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துக்கிட்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் முடிவுகள் நிச்சயமாக இருக்குது. எந்த அளவுக்கு பாவம் பண்ணி, எந்த அளவுக்கு அடுத்தவங்க பொழப்பை ஏமாற்றத்தை ஒரு மனுஷன் அடுத்தவனை ஏமாற்றிக்கிட்டே இருக்கானோ அத்தனை விஷயத்தையும் அவன் அனுபவிச்சு தான் ஆகணும். இங்கே அனுபவிக்காமல் போகவே முடியாது. நம்ம நல்லவனாக காட்டணும் கெட்டவனாக காட்டணுன்ற விஷயமே தேவையே கிடையாது. நீ நல்லவனாக கெட்டவனாக உன்னுடைய செயல்களும் உன்னுடைய எண்ணங்களும் தீர்மானிக்கட்டும். அந்த கணக்குக்கு வாங்க, வேறு எந்த கணக்கையும் உட்காராதீங்க. மீது எந்த கணக்கு போட்டாலும் அது தப்பாக தான் முடியும், வாழ்க்கை ஜீரோவாக தான் கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், நான் அப்படி நான் இப்படி இத்தனை பேருக்கு இத்தனை உதவிகள் செஞ்சேன் அப்படின்னு. எந்த ஒரு மனுஷன் தன்னை நல்லவன் வெளிப்படுத்திக்கிறானோ அவங்கிட்டையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் கெட்டவன் சொல்கிறவங்ககிட்டையும்
படுஜாக்கிரதையா இருக்கணும். இயல்பான மனிதர்களே சிறந்த மனிதர்கள், கடவுளுக்கு பயப்படுறவங்களே பாக்கியவான்கள். கடவுளுக்கு பயப்படணும், கடவுள் தண்டிப்பாரு அப்படின்ற ஒரு சிந்தனை மனசு ஃபுல்லாக இருக்கணும். ஒருத்தவனை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா கடவுள் நம்மளை தண்டிப்பார். ஒருத்தவங்களை ஏமாத்துறோம் அப்படின்னா கடவுள் நம்மளை தண்டிப்பார். ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணால் கடவுள் நம்மளை தண்டிப்பார் அப்படின்ற ஒரு தாட்டு ஒரு மனுஷனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். கடவுளுக்கு பயந்து அடக்க ஒடுக்கத்தோடு வாழக்கூடிய மனுஷன் இவன். உடனே வாழ்ந்த என்னங்க அப்படி சாதிக்கலாம், ஏமாத்துறவங்க தானே சாதிக்கிறாங்கன்னு கேட்கலாம். கண்டிப்பாக கேட்கலாம், டெஃபினட்டாக நீங்கள் எப்படி கேட்டீங்களோ அதே மாதிரி தான் நானும் கேட்டேன். அப்போது புரியல. அப்போ வந்து என்னென்னா ஆன்மீக அறிவு அப்படின்றது இல்லை, ப்ராக்டிக்கல் அறிவு பெருசாக ஒன்றும் இல்லை. இன்றைக்கி சிரித்தா போதும் அப்படின்னு நினச்சி வாழ்கிற இடத்துல நாளைக்கு எப்படி இருக்குன்றது இன்னைக்கு கிடைக்குதா சந்தோஷமாக இரு. இது ஆன்மீகத்தில் இப்படி தான் சொல்கிறாங்க, இன்றைக்கி என்ன கிடைச்சதோ. ஆனால் அது நேர் வழியில் போகணும்னு சொல்கிறாங்க. குறுக்கு வழியில் போயிட்டு இன்றைக்கி சந்தோஷமாக இரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கை இன்னும் முடியல, நம்ம பிறப்பு இன்னும் முடியல. இது ஒரு பெரிய ஒரு வருஷக்கணக்கு இருக்குது, லட்ச வருஷங்களுக்கு மேலேயே இருக்குது. 4 லட்சம் வருஷமும் 5 லட்சம் வருஷமும் சொல்கிறாங்க கலியுகம் முடிகிறதுக்கு. அப்போ கலியுகம் முடிகிற வரைக்கும் பிறப்பும் இறப்பும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இறந்தா பிறந்துதான் ஆகணும், பிறந்தா இறந்துதான் ஆகணும். ஸோ நம்ம யாருக்குமே சாவுன்றதே கிடையாது. யாருக்கா சாவுன்றது இருக்குதுன்றீங்களா? உடல் மட்டும்தான் மண்ணுக்குள்ளே போகுது, ஆன்மா அடுத்த உயிர்க்குள்ளே தான் போகுது. அது ஒரு உடல் தேவைப்படுது, அந்த உடலுக்குள்ளே போய் வாடகை வீடு தான் அது. ஸோ இங்கே மனுஷன் சொத்து சொத்தாக சேர்த்து வைக்கிறா, வாடகை வீடு அசிங்கம்னு நினைக்கிறா. வாடகை வீடா அப்படின்னு நம்ம இருக்கிற உடம்பே வாடகை தான், அது புரிஞ்சிக்கல. நிறைய பேர் கேட்பாங்க எங்கிட்ட கூட, என்னங்க சொந்த வீடா இல்லை வாடகை? வாடகை வீடா, அது என்னன்னு தெரியல, அவ்வளோ ஒரு ராகம். அதை பற்றி நம்ம கவலையும் படலை. யார் யாருக்கு என்னென்ன தெரியுமோ அவங்க அது இதுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட புத்திமதியை சொல்கிற அளவுக்கு நமக்கு நேரமும் கிடையாது, அதை கேட்க வேண்டிய இடத்துல அவங்களும் கிடையாது. அப்போ நம்ம பேசக்கூடிய பேச்சு வெறும் சத்தமாக மட்டும் இருந்துடக்கூடாது. சத்தமாக இருந்துச்சுன்னா அது வந்து எனர்ஜி லாஸ். நேத்தோ இல்லை இன்னைக்கு காலையில் கொடுத்த ஆடியோவில் இதான் சொல்லியிருக்கேன், எனர்ஜியை நிறைய வேஸ்ட் பண்ணுறோம் சத்தத்தின் மூலமாக. நம்ம பேச்சு எங்கே கேட்குறாங்களோ அங்கே நம்ம பேசிட்டா அது பிரயோஜனம். நம்ம பேச்சை கேட்காத இடத்துல நம்ம கத்து கத்து கத்துன்னு கேட்கறது எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய சத்தம் உயர்ந்து நிற்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. மற்றவங்க இவங்க பேசுறத கேட்குற மாதிரி நடிக்கிறாங்க, ஆனால் யாரும் உள் வாங்கல. அப்போ உள் வாங்காத எந்த ஒரு பேச்சும் காத்தோட காத்தா போயிடுச்சு. அப்போ நீங்கள் பேசின பேச்சுக்கள் எல்லாமே என்ன ஆச்சு, வெறும் சத்தமாக போயிடுச்சு. அந்த சத்தத்தில் எந்த சக்தியும் பொறுக்கலை, அதனால் அனைத்தும் மீன்களே. அதுதான் அடிக்கடி சொல்லுவாங்க, பேச்சை வந்து குறைங்க. பேசிக்கிட்டே இருக்கிறதால யாரும் எதையும் சாதிக்க போகிறது கிடையாது. வீண் சத்தங்களால் யாருக்கு என்ன புண்ணியம், என்ன பிரயோஜனம்? அதனால் கவனிக்கக்கூடிய மனிதர்களாக வாழுங்க. கவனிக்கக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்தீங்கன்னா செயல்படுவதில் வேகத்தை காட்டுவீங்க. பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக செயல்படவே மாட்டீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒவ்வொரு பதில்களை நீங்கள் சொல்லியே ஆகணும்னு ஒரு நிர்பந்தத்தின் படியில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா செயல்படுவதற்கு உண்டான நேரம் காலம் எதுவுமே இல்லாமலே போயிடும் வாழ்க்கை பூரா. ஏன்னா இங்கே நம்ம பகவத்கீதையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, செயல்படு, செயல் 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 மூலமாக தான் கர்மாவை தீர்க்க முடியும். ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய கடமையை சீரம் சிறப்புமாக ஆற்றணும். வேறு எந்த ஒரு இடத்துலையும் கவனத்தில் கொண்டு வரவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்குது. உழைப்பதனால பிரார்த்தனைக்கு சமன்றாங்க. அந்த உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பாக இருக்கணும், நேர்மையான உழைப்பாக இருக்கணும்.
நேர்மை இல்லாத வர உழைப்பு கடவுளுக்கு பிரார்த்தனை இல்லை, அது சாத்தானுக்கு பிரார்த்தனை பண்ற மாதிரி. இந்த இடத்துல ரெண்டு விதமான பவர் இருக்குது, ஒன்று நல்லது ஒன்று கெட்டது. நல்லது லேட்டாக டெவலப் ஆகும், கெட்டது இம்மீடியட்டாக டெவலப் ஆகும். ஆனால் முடிவு கெட்டது நாஸ்தி பண்ணிடும், நல்லது வாழ்க்கையில் உயர வைக்கும். இவ்வளோதான், பாவக்காய் கசக்குது ஆனால் எவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்வீட் எடுத்துட்டீங்க, ஒரு பாதுஷா இல்லை ஒரு குலோப் ஜாமுன், ஒரு குலோப் ஜாமுன் எடுத்துக்கோங்க. அந்த குலோப் ஜாமுனில் எத்தனை சர்க்கரையை போட வேண்டியது இருக்கு, அதை எப்படி ஜீராவை ஆக்கி அதை சர்க்கரையை கெட்டியாக்கி. பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு சாப்பிட வேண்டிய சர்க்கரையை ஒரு அரை நாள் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் சாப்பிட்டு முடிக்கிறோம். அப்போ அந்த சுகருடைய இது என்ன ஆகும் ஒரு மனுஷனுக்கு போகும்போது? ஸோ சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா அப்படி சில்லு அப்படின்னு சொல்லி நல்ல ஜீரா நல்ல கெட்டியமாக. எத்தனை பேர் இன்றைக்கி சாப்பிட போகிறீங்கன்னு தெரில. அதை சாப்பிட்டு முடித்தவுடனே அந்த கலர், அந்த மொறுமொறுப்பு, அந்த சாப்பிடக்கூடிய இது. நல்லா நம்ம நிறைய சாப்பிட்ருக்கோம் ஒரு டைமில், கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோவில் இருந்து அரை கிலோ சர்க்கரை தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், சரி தெரியல இருக்கலாம். நம்ம வந்து ஒரு டீ காஃபிக்கு நாட்டு சர்க்கரை தான் போடுவோம், சுகர் போட மாட்டோம், ஒயிட் சுகர் போட மாட்டோன்னு சொல்கிறோம். அது வந்து ஹெல்த்தியாக இருக்குமா? அரை ஸ்பூன் சர்க்கரையை போட்டால் ஹெல்த்தி இல்லையா? ஆனால் இங்கே கரண்டியில் சர்க்கரையை போட்டு பாகு எடுக்கிறோம், இது வந்து இது கிடையாது. அதான் ஒரு மனுஷன் தனக்கு என்ன ஃபேவராக இருக்குதோ அதை மட்டும்தான் பார்ப்பா, உள்ளே இன்டெப்த்தாக போகவே மாட்டான். அப்போது ஆரம்பத்தில் வரக்கூடிய இன்பங்கள் கடைசி வரைக்கும் இன்பங்களாக இருப்பது இல்லை. ஒரு செயல் செய்யும்போது அது முடிவு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அந்த முடிவு நல்லா இருந்தால் மட்டும்தான் நாம் செயல்படணும். எத்தனை பேர் அதில் முடிவை பார்க்குறோம், முடிவெலாம் பார்க்குறது இல்லை, ஆரம்பம் நல்லா இருக்குதா என்னமோ செய்வோம் அப்படின்னு ஒரு மண்ணு குதிரையை ஆற்றுல இறங்குற மாதிரி தான். மண் குதிரை ஆற்றுல இறங்கினா என்ன ஆகும்? அது நிஜ குதிரை கிடையாது, மண் குதிரை, கரைஞ்சி போயிடும். ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான், சில விஷயங்கள் துன்பத்தின் மூலமாக கிடைக்கிற சந்தோஷங்கள் மண் குதிரை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும், அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். கடைசியில் நம்மளுடைய கணக்கு வழக்குகள் பார்க்கும்போது ஜீரோவில் புண்ணியமும் 100+ பாவமும் இருக்கும். அப்போ அண்ணனுக்கு அடுத்த ஜென்மம் எப்படி இருக்கும், ஏண்டா பிறந்தோ அப்படின்ற மாதிரி இருக்கும். நாம் இந்த ஜென்மத்தில் ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏண்டா பிறந்தன்றதுக்கு பதில் ஒன்றே ஒன்று தான், பாவத்தை செஞ்சதால் ஏண்டா பிறந்தன் இருக்குது. சே நான்லாம் பிறந்திருக்கல்ல அப்படின்னும் போது ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்குன்னு அர்த்தமாகுது. ஆனால் எல்லாத்துக்கும் இங்கே கணக்கு வழக்குகள் தீர்க்கப்படுது. ஒரு மனுஷன் நிலையாக உறுதியாக தன்னுடைய பாவத்தை கரைக்கணும்னு சொல்லி அவன் செயல்பட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அதிகமாகி அவனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அத்தனை விஷயங்களும் இங்கே தயார் நிலையில் இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் பதில்கள் இருக்கு, ஆனால் அதற்கு உண்டான மனமாற்றத்தை நீங்கள் அடைந்திருந்தால் நிச்சயம் பதில் இருக்குது. அதை அடையலைன்னா பதில் கிடையாது. வாழ்க்கையில் தொலைஞ்சி போனதுக்கு அப்புறம், வாழ்க்கையில் காலங்களை தொலைச்சதுக்கப்புறம் வாழ்க்கையை பற்றி தேடக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு நாட்டில் எல்லா நாட்டிலையும் அதிகப்படியாக இருக்காங்க. கண் கட்ட பெண்ணு சூரிய நமஸ்காரம், பழமொழியெலாம் பெரியவங்க நல்லா அழகாக தான் சொல்லியிருக்காங்க. இந்த பழமொழியை உங்களுக்கு எத்தனை வருஷமாக தெரியும், கண் கட்ட பெண்ணு சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு? அப்போ இதனுடைய பொருளை என்னைக்காவது நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோமா? காலங்கள் போனதுக்கு அப்புறம், வயசானதுக்கு அப்புறம் வாழலையேன்னு சொல்லி அப்போ திறமை வந்தா என்ன வரலன்னா என்ன?
அப்ப அந்த ஜென்மத்தில் முடிஞ்சு போயிடுச்சே, அதான விஷயம். எத்தனையோ புத்திமதிகளை கடவுள் யார் யார் மூலமா சொல்ல வச்சாங்க, பெத்தவங்க தான் கடவுள். கடவுள் ரூபத்தில் பெத்தவங்க தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அனுபவம், அதை நம்ம சரியாக பயன்படுத்தி தான் நம்ம அறிவு வளர்ந்துருக்கோம். அவங்க சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்ம காது கொடுத்து கேட்கல. இதை படினாங்க, அதை படிக்கல. இந்த வேலைக்கு போ அப்படின்னாங்க, அந்த வேலைக்கு போகலை. கல்யாணத்தை எங்கள் விருப்பப்படி பண்ணுனாங்க, அவங்க விருப்பப்படியும் பண்ணலை. ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம், தலை நரைக்குது. இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆச்சுன்னா உடம்பு தளர்ந்து போயிடும். 60 நீங்கள் தேடுறதுக்கு இப்போவே தேடிட்டு போயிடலாமே. அப்போது பெற்றவர்கள் தெய்வத்துக்கு சமம், மாதா பிதா குரு தெய்வம். இதையும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியுமா கேட்குறேன். மாதா பிதா குரு தெய்வம், தெய்வந்தான் மாதாவையும் பிதாவையும் அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்தது குரு. மாதா பிதா தான் நம்ம கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க. நம்முடைய இன்பத்திலையும் துன்பத்திலையும் அவங்களுடைய பங்கு நிச்சயமாக இருக்கு. அதுக்கு அடுத்தது தான் குரு. இப்போ தெய்வம் எங்கள் 3 அனுப்பி, இதை 3 சொல்கிறதையும் நம்ம கேட்கல. கடைசியில் தெய்வத்தில் போய் நிற்கிறோம். இப்போ தெய்வம் என்ன சொல்லுது, நான் வந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய அப்பா அம்மா மூலமாக நான் உன்ட்ட சொன்னேன், நீ கேட்டியா கேட்கல. சரி, அடித்து திருத்தக்கூடிய குரு, அதாவது நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ்னே வச்சுக்கலாம், அங்கேயாவது சொல்லி கேட்டியா, அங்கேயும் கேட்கல. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில் தொலைச்சிட்டு வந்து நிற்கிற, நிறைய பாவத்தையும் செஞ்சுட்டு வந்து நிற்கிற, இப்போ வந்து என்ன காப்பாற்று என்ன காப்பாற்று அப்படின்னா, தெய்வன்றது நியாயத்துக்கு சமமானவங்க, நியாயம்தான் தெய்வம். அப்போ பல பேரை வாழ்க்கையில் நீ வந்து கெடுத்து வச்சுருக்க, கண்ணீர் விட்டு கதற வச்சுருக்க, உன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் ஏமாத்தியிருக்க, அவங்களுக்கு மதிப்பும் கொடுக்கல மரியாதையும் கொடுக்கல, அவங்க கஷ்டப்படும் போது எட்டி கூட பார்க்கல, ஆனால் இன்றைக்கி அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அமாவாசைக்கு காக்காவை தேடி போயிட்டே இருக்க, இதெல்லாம் என்ன கணக்கு? கடவுள் பார்த்து சிரிக்கிறார் நம்ம வாழ்க்கையை. அப்படின் சொல்லணும்னா, உயிரோடு இருக்கும்போது அம்மா அப்பா சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. ஆனால் போனதுக்கப்புறம் அமாவாசைன்னு எனக்கு அமாவாசை அமாவாசை ஊருக்கே சொல்லிட்டு வருவாங்க. காலையில் சாப்பிட மாட்டேன், மத்தியானம் காக்காவுக்கு சோறு வைக்காமல் சாப்பிட மாட்டேன். காக்காவே உங்கள் வீட்டை மறந்துருக்கோம், ஏன்னா நீங்கள் அமாவாசைக்கு ஒருத்தர் தான் சோறு வைக்கிறீங்க. மற்ற நாளில் சோறு வைக்கிறீங்களா இல்லையே? எத்தனை விலங்குகள் இருக்கு நம்ம வீட்டில் பால்கனியில், புறாவுக்கு டெய்லியும் அது தட்டில் தீர 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 அந்த தினை வைக்கிறோம். தினை அதிகபட்சமாக 30 ரூபா 40 ரூபா. நீங்கள் அந்த புறாவை புறாவாக பார்க்காதீங்க, அது ஒரு ஆன்மாவாக பாருங்கள். இன்னைக்கு நான் பால்கனியில் நிற்கிறேன், எனக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டு ஒய்யாரமாக நிற்குது, எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இன்றைக்கி என் கை கிட்ட வந்து நிற்க போது, என் கையில் வந்து நிற்க போதில் ஆசையாக இருக்குது. இது எதுக்கு சொல்கிற அப்படின்னா, அமாவாசை மட்டும்தான் உங்களுக்கு காக்காவை கண்ணுக்கு தெரியுது, மற்ற நாளில் காக்கா இருக்குதா என்னன்னே தெரியல. ஸோ உயிரோடு இருக்கும்போது அம்மாவையும் அப்பாவையும் யாரும் கண்டுக்கல. அம்மா அப்பா மேலோகம் போனதுக்கப்புறம் தான் அமாவாசைன்னு சொல்லி ஊருக்கே சொல்லிட்டு வரோம். யாராவது என்னங்க இலெல்லாம் வாங்கிட்டு போகிற அமாவாசைங்க, இன்றைக்கி அமாவாசைக்கு நாங்களாம் கும்பிடுவோம். இன்னும் ஒரு பெரிய ஒரு திறமையான கதை ஒன்று இருக்குது. காசி ராமேஸ்வரத்துக்கு போனால், காசிக்கு போனால், இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் திதி கொண்டாட வேண்டாம், ஒட்டு மொத்தமாக இங்கே பண்ணுங்க, நீங்கள் கொடுக்கவே வேண்டாம்னு சொல்லி அதையும் நம்ம மக்கள் செய்கிறாங்க. அதாவது என்னுடைய அறிவுக்கு எட்டன ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நம்ம இறந்து போகிறோம் அப்படின்னா நம்ம ஆன்மா அடுத்த உடம்பு தேடிப்போகுது, ரைட்? ஒரு குடும்பத்தில் எதுக்கு அந்த அமாவாசை திதி கொண்டாடுறோம் அப்படின்னா, அந்த ஆன்மா என்றைக்கும் உங்களுடைய பிரார்த்தனையால் பலம் வாய்ந்ததாக இருக்கணும். ரெண்டாவது, நம்மளுடைய பெரியவங்க நம்ம குடும்பத்துக்கு செஞ்சிருக்கக்கூடிய தியாகத்தை நம்ம என்றைக்கும் எப்பயும் மறந்துடக்கூடாது, மறக்காமல் இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்தையே நம்ம
பிரார்த்தனை பண்ணுறோம், அவங்களோட ஆன்மாவுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம். ஆன்மாவுக்கு பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பலம் அந்த அடுத்த பிறவியில் அவங்களுக்கு அதிகரிக்குது. இதை நம்ம தொன்று தொட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன ஏதுன்ற ஒரு அறிவுபூர்வமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் சிறப்பாக செய்வோம். அப்போ காலத்தில் எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுட்டு கடைசி காலகட்டத்தில் வந்து உட்காந்து பண்ணனா என்ன ஆகும்? எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. நான் வந்து எப்பயுமே ஸ்கூல் படிக்கும்போது புக்கெல்லாம் படிக்கவே மாட்டேன். அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கைடு போய் வாங்குவேன். கைடை வாங்கி என்னென்னலாம் என்னால் மேக்ஸிமம் படிக்க முடியுமோ அதை மட்டும் படிச்சுட்டு ஒரு நார்மல் மார்க் வாங்குவேன். ஒரு அதிகபட்சம் ஜஸ்ட் பாஸ், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் மார்க்லாம் ஸ்கோர்லாம் பண்ணிலாம் இது வரைக்கும் இல்லவே இல்லை. ஸோ எவ்வளோவுக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோதான். அப்போ வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி படித்தா ஜஸ்ட் பாஸ், அப்போ டெய்லியும் படிச்சிருந்தா நல்ல மார்க் சென்டம் எடுத்துருக்கலாமா? ஸோ படிப்புன்றது ஒரு அறிவு வளர்க்கக்கூடிய ஒரு இடம். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரியான மனநிலையும் அதற்கு தகுந்த மாதிரியான வேலையும் நிச்சயமாக நமக்கு இருக்கும். எத்தனையோ பேர் வந்து திருவிளக்குலலாம் படித்து கலெக்டராக இருக்காங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது மாதிரி பெரிய 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 போஸ்டிங்கில் இருந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ தூரம் அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க. கம்ஃபர்டபுள் இல்லாமலே அவங்க எல்லா விஷயத்தையும் செஞ்சாங்க. கடவுள் துணை இருந்தார். கடவுள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மனுஷனோட முயற்சிக்கும் தகுந்த பிளஸ்ஸிங்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் அது நடக்குது. நடக்காத இடம் அப்படின்றது எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் முயற்சிகள் செய்யறத தாண்டி உழைக்கவும் செய்யணும். உழைக்கும் போது நான் சொன்ன மாதிரி உங்களுடைய அகங்காரம் தீர்க்கப்படுது. அகங்காரமே இல்லாத ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருந்தா கடவுளுடைய பிளஸ்ஸிங் எவ்வளோ செம்மையாக கிடைக்கும் தெரியுமா? இன்றைக்கி எல்லா மனுஷங்க கிட்டேயும் அகங்காரம் இருக்குது. அது சரியான நேரத்தில் வெளிப்படுது. யாராவது உங்களை அறிவில்லாதவன் சொன்னால் எதிர்த்து சண்டை போடுறோம். ஆமாம், அறிவு எனக்கு இல்லை, இருந்திருந்தால் இன்னும் நல்லபடியாக வாழ்ந்திருப்பேன்னு சொல்லி யாரும் போகிறது இல்லை. எனக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி மல்ல கட்டி நிற்கிறோம். நம்ம வீட்டில் பெற்றவங்க நம்மளை வந்து மூளை இல்லாதவன் சொன்னால் கூட அவங்களையும் எதிர்கேள்விகள் கேட்குறோம். அவருடைய வாழ்க்கையையும் கண்ணா பின்னான்னு நம்ம பேசுகிறோம். பெற்றவங்க தானே, சொன்னால் சொல்லிட்டு போனால் என்ன ஆகிடப்போகுது? அவங்களுடைய ஆரம்பத்தில் இருந்து நம்மளை எந்த அளவுக்கு அங்கே கஷ்டப்பட்டு நம்ம மேலே ஒட்டுமொத்த கவனத்தையும் வச்சு அவங்களுடைய வேலையும் செஞ்சு நம்மளையும் பார்த்துக்கிட்டு என்னால் நம்மளை தாங்கிக்க முடியல. நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கு அறிவில்லை அப்படின்னா உடனே எதிர்கேள்விகள் கண்ணா பின்னான பேசிடுறோம். இதெல்லாமே பாவத்தின் அறிகுறிகள் தான். சரி, பெற்றவங்க தானே, நம்ம கூட பிறந்தவங்க தானே, என்ன ஆகிடப்போகுது? அதே வந்து கை நிறைய சம்பளம் கொடுக்கக்கூடிய உங்கள் பாஸ் சொன்னாருன்னா, உனக்கு அறிவே இல்லையாப்பா அப்படின்னு சொன்னால் கூட நம்ம என்ன பண்ணுறோம்? சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிறோம். ஆனால் பெற்றவங்க சொன்னால் மட்டும் கட்டுன்னு ஏறுறோம். அதனால் எந்த ஒரு இடத்துலையும் அகங்காரம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மக்கிட்ட வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமான வாழ்க்கையாக இருக்கும். எதிர்காலம் மிகுந்த அன்பின் வெளிப்பாடாக தான் நம்ம தெரிவோம். ஸோ அன்பின் வெளிப்பாடாக இருந்து வாழ்க்கையில் சந்தோஷமான தருணத்தை நம்ம அனுபவிக்க தானே இங்கே உட்காந்துருக்கோம். அதனால் எல்லா நல்ல விஷயங்களையும் இன்றே செய்யுங்கள், தள்ளி வைக்காதீங்க. வாழ்க்கைன்றது மிகப்பெரிய ஆனந்தமான வாழ்க்கை. அது படைத்தது நம்ம ஆனந்தமாக இருக்க மட்டும்தானே தவிர வேறு எதுக்கும் இல்லை. ஆரம்பத்தில் வர கஷ்டம் கண்டிப்பாக போக போக இன்பமாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சைரா. சாயிரா, சாயிரா.